ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4th September 2019 நடப்பு நிகழ்வுகள். முதலாவது தேசிய நிகழ்வுகள். எந்த மாதத்தை இந்திய அரசாங்கம் போஷன் அபியான் திட்டத்தை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை செப்டம்பர் மாதம். இதன் நோக்கம் போஷன் அபியான் திட்டத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு செல்வதாகும். 8 கருப்பொருட்கள் மேல் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது. பிறப்புக்கு முந்தைய பராமரிப்பு, தாய்ப்பால் வழங்குதல், இரத்த சோகை, வளர்ச்சி கண்காணிப்பு, பெண்கள் கல்வி, உணவு, திருமணத்திற்கு சரியான வயது, சுகாதாரம் ஆகியவற்றை கவனிக்கிறது. இந்த திட்டம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம், நிதி ஆயோக் மற்றும் 18 அமைச்சர்கள், நிறுவனர்கள், துறைகள் செயல்படுத்துகின்றன மற்றும் ஆதரிக்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எங்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த குஜராத் பவனை திறந்து வைத்தார்? இதற்கான விடை புதுடெல்லி. இது பாரம்பரியம் மற்றும் நவீன கலைப்பொருட்கள் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது. இந்தியாவில் எந்த நிறுவனம் தனது அனைத்து கனரக வாகனங்கள் உற்பத்தியிலும் BS6 உமிழ்வு, அதாவது பரத் ஸ்டேஜ் 6 விதிமுறைகளை பின்பற்றியுள்ளது? இதற்கான விடை அசோக் லைலேண்ட். சமீபத்தில் பஞ்சாப் பதான்கோட் விமானப்படை நிலையத்தில் எத்தனை அப்பாச்சி AH-64E தாக்குதல் ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை படைதளத்தில் சேர்த்துள்ளது? இதற்கான விடை 8. இந்த தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் அமெரிக்க நிறுவனமான போயிங் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டன. இது 2015 கையெழுத்திட்ட 22 ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தற்போது அளித்துள்ளது. டெல்லியில் நடந்த விழாவில் யார் லோக் தந்திரா கேஸ்வர் மற்றும் குடியரசுக் கட்சி நெறிமுறை என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்? இதற்கான விடை வெங்கையா நாயுடு. இந்த புத்தகம் இந்திய ஜனாதிபதியின் 2 ஆண்டு ஆற்றிய 95 உரைகளின் தொகுப்பாகும். இந்த புத்தகம் இங்கிலீஷ்ல பாருங்க, லோக் தந்திரா கேஸ்வார், த ரிபப்ளிக்கன் எத்திக். அடுத்ததா உலக நிகழ்வுகள். பொருளாதார நுண்ணறிவு பிரிவு வெளியிட்ட 2019 வாழ்வாதார குறியீட்டில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? இதற்கான விடை வியன்னா. எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வெளியிட்ட கலாச்சாரம் சுற்றுச்சூழல், சுகாதாரம், உள்கட்டமைப்பு, கல்வி ஆகியவற்றை ஆராய்ந்து இந்த குறியீட்டை வெளியிட்டுள்ளது. மெல்போர்ன் 2 இடத்தில் உள்ளது. இந்தியாவில் டெல்லி 118 இடம். போன வருடம் பார்த்தீங்கன்னா 112 இடத்துல இருந்தது, இப்ப பின்னுக்கு தள்ளி 118 இடத்துல வைக்குது. மும்பை நகரம் 119 இடம், கடந்த வருடம் 117 இடத்துல இருந்திருக்கு. அடுத்ததா பொருளாதார நிகழ்வுகள். எந்த மாநிலம் கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து வாங்கப்பட்ட பயிர்கடன்களுக்கான வட்டி மற்றும் ₹4,750 கோடி அபராதத்தை தற்போது தள்ளுபடி செய்துள்ளது? இதற்கான விடை ஹரியானா. இந்த பயிர்கடன் தள்ளுபடி மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என ஹரியானா மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தோட கவர்னர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நியமன செய்திகள். 2019 முதல் 2021 ஆண்டு வரை உலக தேர்தல் அமைப்புகள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை சுனில் அரோரா. உலக தேர்தல் அமைப்புகள் சங்கம், அதாவது ASEB, அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸ். முக்கிய தினங்கள். தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை செப்டம்பர் முதல் வாரம், அதாவது 1 முதல் 7 வரை. தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கிய நோக்கம் மக்களிடையே ஊட்டச்சத்து நடைமுறை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். விளையாட்டுச் செய்திகள். 11 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 50 வீரர்களை ஆட்டமிழக்க செய்து சாதனை படைத்த இந்திய விக்கெட் கீப்பர் யார்? இதற்கான விடை ரிஷப் பந்த். இதற்கு முந்தைய MS தோனி வைத்திருந்த இந்த சாதனையை தற்போது ரிஷப் பந்த் முறியடித்துள்ளார். அவரது 50வது விக்கெட் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் கிரேட் பிரெத்வைட் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்த 5 கேள்விகளுக்கான விடைகள் இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாவது கேள்வி, எந்த அமைச்சகம் ஷாகன் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது? இதற்கான விடை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். இரண்டாவது கேள்வி, வேர்ல்டு விஷன் இந்தியா மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான IFMR லீட் வெளியிட்ட குழந்தைகள் நல்வாழ்வு குறியீட்டில் எத்தனை மாநிலங்கள் முதலிடத்தில் உள்ளன? இதற்கான விடை 4. மூன்றாவது கேள்வி,
2019 ஆண்டில் புகழ்பெற்ற தோழமை விருது யாருக்கு வழங்க கௌரவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை சசி சங்கர். சமீபத்தில் எந்த நாட்டின் தலைமை பாதிரியாக அண்டோனியோ யாவ் ஹூன் நியமிக்கப்பட்டுள்ளார்? இதற்கான விடை சீனா. ஐந்தாவது கேள்வி, மத்திய நிதியமைச்சர் வெளியிட்ட தகவலில் சில பொதுத்துறை வங்கிகள் இணைப்பிற்கு பிறகு இந்தியாவில் இனி எத்தனை பொதுத்துறை வங்கிகள் மட்டுமே செயல்படும் என தெரிவித்துள்ளார்? இதற்கான விடை 12. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகள். முதலாவது கேள்வி, சமீபத்தில் பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 5வது ரோந்து கப்பலின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, நாட்டிலேயே முதல் முறையாக பசுமாடுகளுக்கு தங்கும் விடுதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? மூன்றாவது கேள்வி, சிந்த்வாரா கல்லடி திருவிழா 2019 எந்த மாநிலத்தின் பாரம்பரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது? நான்காவது கேள்வி, எந்த நாட்டில் எபோலா நோயால் 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இதுவரை 34 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஐந்தாவது கேள்வி, உலக சுகாதார நிறுவனம் எத்தனை நாடுகளில் தட்டமை ஒழிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விகளுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இதற்கு முன்னாடி நாங்கள் போட்டுக்க வீடியோல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பதில்களை கேள்வி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, நாளைக்கு இதற்கான விடைகள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய நடவடிக்கைகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.